ஆராதிப்பே அல்லேலூயா, ஆராதிப்பே அல்லேலூயா, அர்ப்பணிப்பே அல்லேலூயா, ஆராதிப்பே. ஒசியா 6 வசனம் 1 தொடங்கி 3 வரைக்கும் நாம் தியானிக்க போகிறோம். புக் ஆஃப் ஒசியா 6 தொடங்கி நாம் வாசிக்க போகிறோம். ஒசியா நியூ தட் sin நாட் ஓன்லி பிரேக்ஸ் த ஹார்ட் ஆஃப் காட் பட் ஆல்சோ அஃபென்ஸ் the holiness of God, for righteousness and justice are the foundation of his throne. தேவனுடைய சிங்காசனம் சாபிக்கப்பட்டிருப்பது என்பது நீதியினாலும் நியாயத்தினாலும் தேவனுடைய ராஜ்யம் சாபிக்கப்பட்டிருக்கிறது. ஒசியாவுடைய வாழ்க்கையில ஒரு சரித்திரமாய் ஹிஸ்டாரிக்கல் சரித்திர பூர்வமாக நாம் இதை தியானிக்க முடியும். ஆனால் இந்த சரித்திர பூர்வமாக இதை நாம் தியானிக்கிற பொழுது ஒசியாவுடைய வாழ்க்கையில ஒசியா சொல்லுகிறான், பாவம் அவ்வளவு பெருசா தேவனுடைய இருதயத்தை பாதிக்காது, ஆனால் அவருடைய ராஜ்யம் நீதியினாலும் நியாயத்தினாலும் சாபிக்கப்பட்டிருக்கிறது. அதுதான் பிரச்சனை. பாவம் இருக்கிற இடத்துல பரிசுத்தம் இருக்காது, பரிசுத்தம் இல்லாத இடத்துல நீதி இருக்காது, நீதி இல்லாத இடத்துல நியாயம் இருக்காது. எடுத்து வாசித்து பாருங்கள். சங்கீதம் 89:14 நீதியும் நியாயமும் உம்முடைய சிங்காசனத்தின் ஆதாரம், கிருபையும் சத்தியமும் உமக்கு முன்பாக நடக்கும். கம்பீர சத்தத்தை அறியும் ஜனங்கள் பாக்கியம் உள்ளவர்கள், கர்த்தாவே அவர்கள் உம்முடைய வெளிச்சத்தில் நடப்பார்கள். இதுதான். அப்ப யோசிச்சு பாருங்க, ஆவிக்குரிய வாழ்க்கையில நீதியும் நியாயமும் உம்முடைய சிங்காசனத்தின் ஆதாரம், ஃபவுண்டேஷன் ஆஃப் ஹிஸ் த்ரோன், தேவனுடைய சிங்காசனம். அப்ப இன்றைக்கு ஆவிக்குரியவர்களாய் நம்ம பார்க்கும் பொழுது தேவன் வந்து தேவனுடைய இருதயத்தை அவ்வளவா பாதிக்காது என்று சொல்லுகிற பொழுது தேவன் என்ன நினைக்கிறார், தம்முடைய சிங்காசனத்தை சாபிப்பதுதான் அவருடைய முழு நோக்கம். எஸ்டாப்ளிஷ் ஹிஸ் கிங்டம். எப்படி எஸ்டாப்ளிஷ் பண்ணணும் அப்படிங்கிறது அவருடைய தொடர்ந்து வரக்கூடிய காரியங்களை நாம் பார்க்கும் பொழுது அதை விளங்கி கொள்ளலாம். ஒசியா நியூ தட் sin நாட் ஓன்லி பிரேக்ஸ் த ஹார்ட் ஆஃப் காட். ஒரு பாவம் தேவனுடைய இருதயத்தை உடைக்காது. அடுத்தது சொல்றாரு, பட் ஆல்சோ அஃபென்ஸ் த ஹோலினஸ் ஆஃப் காட். இப்போ இந்த நோவா காலத்திலே நாம் பார்ப்போம் என்று சொன்னால், ஜனங்கள் தங்களை கெடுத்து கொண்டார்கள் என்றுதான் வேதத்திலே பார்க்கிறோம். ஆதியாகமம் 6 ஜனங்கள் தங்களை கெடுத்து கொண்டார்கள். அப்போ என்னென்ன காரியங்கள் எல்லாம் செஞ்சாங்க அப்படிங்கறத நம்ம வரிசைப்படுத்த வேண்டிய அவசியம் இல்லை. தேவன் என்ன நினைக்கிறார் அப்படின்னு சொன்னா, இந்த ஜனங்களுக்காக ஒரு சந்தர்ப்பம் கொடுக்கிறாரு, 120. ஏன்னா நேற்று என்னுடைய செய்தியில சொன்னேன், மனுஷனுடைய ஆயுஷ நாட்கள் 70, அவன் பலத்தின் மிகுதியால் 80. 70-80 the human life in this world. அப்ப 120 பிரசங்கம் பண்ணினார்கள் அப்படின்னா
நாட்கள் குறுகி கொண்டே வந்துருச்சு. இப்ப இருக்கிற நாட்கள்ல 70-80 தான், அந்த நாட்கள்ல 700-1000 வரைக்கும் போனாங்க. 120 வருஷம் பிரசங்கம் பண்ணாங்கன்னா யோசிச்சு பாருங்க, இந்த ஜனங்கள் மேல தேவன் வைத்திருக்கிறதான ஒரு அன்பு. ஆனா ஒரு மனுஷனும் மனம் திரும்பல, அது வேற விஷயம். நோ ஒன் ரிப்பன்ட். எல்லா ஜனங்களுமே வித்தியாசமாய் காணப்பட்டார்கள். அதே போலதான் சோதோம் குமார பட்டணத்துல இப்படிதான் ஜனங்கள் தங்களை கெடுத்துக் கொண்டார்கள். இரண்டாவது, மூன்றாவது, நினிவே உடைய பட்டணத்தில் பாவம் கொடியதாக இருந்தது என்று வேதத்திலே வாசிக்கிறோம். இப்போ தேவனாகிய கர்த்தர் என்ன செய்யறான்னா, மூணு இடத்துக்குமே தம்முடைய தூதர்களையும் தம்முடைய பிரசங்கத்தையும் தம்முடைய தீர்க்கதரிசிகளையும் தேவன் அனுப்புகிறார். அப்ப இந்த மூணு பட்டணத்துல எது மனம் திரும்பிச்சு அப்படின்னா, நினிவே மட்டும்தான் மனம் திரும்பினது. நினிவே மட்டும்தான் மனம் திரும்பினார்கள் என்று பார்க்கிறோம். அப்ப என்ன நடந்துச்சு அப்படின்னு சொன்னா, அந்த ஜனங்கள் இரட்டுடுத்தி சாம்பலில் உட்கார்ந்து உபவாசித்தார்கள் என்று என்னுடைய வேதம் சொல்லுகிறது. அப்ப இன்னைக்கு ஆவிக்குரியவர்களாய் இந்த நாளினுடைய தலைப்பு எடுத்தோன்னே நான் உங்களுக்கு சொன்னேன், கர்த்தர் நம்மளை கொஞ்ச நேரம் ஜபத்துல நடத்த விரும்புகிறார் அப்படிங்கும் போது ஏன் நம்முடைய வாழ்க்கையை கர்த்தர் மாற்றக்கூடாது? பாவிகளை தண்டிப்பதல்ல, பாவிகளை தண்டிப்பதல்ல. அப்படின்னு சொல்ற பரிசுத்த குலைச்சல், பரிசுத்தமாக்கப்பட வேண்டும் என்பதுதான் தேவனுடைய திட்டமும் அவருடைய பரிபூரண சித்தமும் நோக்கமுமாய் இருக்கிறது. அப்ப அப்படிப்பட்ட ஒரு காலத்தில் வாழ்ந்த ஜனங்கள் என்ன செய்தார்கள் அப்படின்னு சொன்னா, தேவன் எதை விரும்புகிறார்? இங்க தெளிவா வேதம் சொல்லுது, ரைச்சஸ்னஸ் அண்ட் ஜஸ்டிஸ் ஆர் த ஃபவுண்டேஷன், ஹிஸ் த்ரோன், அவருடைய சிங்காசனம் நீதியினாலும் நியாயத்தினாலும் ஸ்தாபிக்கப்பட்டிருக்கிறது. அப்போ அந்த சிங்காசனம் அப்படின்னு சொல்லும் போது பரலோக ராஜ்யம், தேவனுடைய ராஜ்யம். தேவனுடைய ராஜ்யத்துக்கு போகிறதுக்கு மூணு காரியங்கள் வேணும். ஒன்னு, பரிசுத்தமா இருக்கணும், நீதியா நடக்கணும், நியாயத்தை செய்யணும். Praise the Lord. என்ன என்ன போட்டிருக்காங்க அங்க? Holiness, righteous and justice. Justice ஆர் த ஃபவுண்டேஷன் ஆஃப் ஆர் த ஃபவுண்டேஷன் ஆஃப் ஹிஸ் த்ரோன். TH ROME த்ரோன். அப்ப யோசிச்சு பாருங்க, இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில என்ன வேணும் அப்படின்னா, நீங்க எவ்வளவு பெரிய ஜெப வீரர்களா இருந்தாலும் தேவன் விரும்புகிற காரியம் இந்த மூணு காரியம் தான். அப்போ பரிசுத்த குலைச்சல் இருக்கக்கூடாது, அநீதி செய்யக்கூடாது, நியாய கேடு செய்யக்கூடாது. இந்த மூணு தான் அவர் வலியுறுத்துகிறார். சரி, எப்படி தேவன் ஜனங்களை திருப்புறார் அப்படின்னு பாத்தீங்கன்னா, God wanted to forgive the sin of his people and restore their fellowship with him. Restore his fellowship. இல்லையா? Restore their fellowship with him. அப்ப ரெஸ்டோர் த ஃபெலோஷிப், அவர்களோடு தொடர்ந்து நிலையான நித்தியமான உறுதியான ஒரு உறவை ஜனங்களோடு ஏற்படுத்தி வைத்துக் கொள்ள வேண்டும் என்பதுதான் தேவன் விரும்புகிறார். அப்போ இந்த காரியங்கள் தேவன் எப்படி செய்வார் என்பதுதான் முக்கியம். பட் they weren't ready. They not only would not repent, they wouldn't even admit that they have sinned. So God conducted the trial and brought them to the bar of justice. It is a basic spiritual principle
that until people experience the guilt of conviction and they can't enjoy the glories of the conversation. அப்போ ஒரு கன்வெர்ஷன் அப்படிங்கும் போது யூ கெனாட் இன் த கான்வர்சேஷன் வித் காட். ஒரு தண்டனைக்குரியவர்கள் தேவனோடு சம்பாஷிக்க முடியாது, தேவனோடு உறவாட முடியாது. இதுதான் இன்னைக்கு நடைமுறையில் இருக்கக்கூடியதான காரியம். இந்த பகுதியை நீங்க வாசிக்கும் பொழுது 6:1 தொடங்கி திருப்பி வைத்துக் கொள்ளுங்க. இது வந்து many Bible scholars, Thomas Jefferson என்று சொன்னேன், அமெரிக்க தேசத்தை குறித்து அவர் எழுதினதை குறித்து நான் சொன்னேன். அடுத்தது பார்த்தீங்கன்னா second the Bible scholars debate whether this is true repentance or partial blaming of God. இது உண்மையான மனம் திரும்புதலா அல்லது partial blaming of God. இப்ப இது வந்து ஒரு பெரிய டிபேட்டே நடந்துச்சு. எது உண்மையான மனம் திரும்புதல், மெய்யான மனம் திரும்புதல் எது? பார்ஷியல் பிளேம் ஆஃப் காட். தேவன் வந்து எதையுமே பார்க்காம, எதையுமே அறியாம, எதையும் எதுலையுமே இன்வால்வ் பண்ணாம அவர் பார்ஷியலா பிளேம் பண்றாரு. இந்த ஜனங்க சரியில்லை, அந்த ஜனங்க சரியில்லை, இந்த பட்டணம் சரியில்லை அப்படின்னு தேவன் பார்ஷியலா பிளேம் பண்றாரா அப்படிங்கிற ஒரு டிபேட் பைபிள் ஸ்காலர்ஸ்குள்ள நடந்துச்சு. இது வாசித்து பாருங்க. A call to repentance. மனம் திரும்புதலுக்கான ஒரு அழைப்பு. அப்போ இது வந்து எப்படி மனம் திரும்புதல் வந்துச்சு, இப்போ யார் மனம் திரும்பணும், யாருடைய வாழ்க்கையில் மனம் திரும்புதல் முக்கியம் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, திஸ் இஸ் ட்ரூ ரிப்பன்டன்ஸ் அப்படின்னா என்ன, உண்மையான மனம் திரும்புதல் அப்படின்னா என்ன, பார்ஷியல் பிளேம் ஆஃப் காட் அப்படின்னா என்ன அப்படின்னா, தேவன் வந்து யாரையுமே குறை சொல்லுகிற தேவன் அல்ல, குறைகளை நிறைவாக்குகிறவர் என்னுடைய தேவன். எவ்வளவு பேருக்கு தெரியும்? இப்ப வந்து ஒண்ணுமே செய்யல, நாங்க எதுவுமே செய்யல, ஆனா எங்களை தேவன் வந்து அநியாயமா தண்டிக்கிறார் அப்படின்னு யாரும் சொல்ல முடியுமா? இல்ல தேவன் உங்க மேல குற்றம் சாற்றார், நாங்க அப்படியெல்லாம் இல்லை பாஸ்டர், ஆனா தேவன் எங்க மேல அநியாயமா பேசி தெரிகிறார் சொல்ல முடியுமா? இதுதான் இன்னைக்குரிய ஒரு செய்தி, இன்றைக்குரிய ஒரு செய்தி. தேவனிடத்தில் நீங்கள் ஆவிக்குரியவர்களாய், ஆவிக்கேற்ற பிரகாரம் நீங்கள் கிறிஸ்துவ வாழ்க்கையில, கிறிஸ்துவ நடக்கையில, கிறிஸ்துவோடு உறவாட நினைக்கிற ஜனங்களை பார்த்து தேவனாகிய கர்த்தர் உரைக்கிறதான ஒரு காரியம், மனம் திரும்புதலுக்கு ஒரு அழைப்பு. 6:1 தொடங்கி எடுத்துக்கொள்ளுங்க, 3 வரையும் பார்க்கலாம். கர்த்தரிடத்தில் திரும்பவும் வாருங்கள், நம்மை பீறினார் அவரே நம்மை குணமாக்குவார், நம்மை அடித்தார் அவரே நம்முடைய காயங்களை கட்டுவார், 2 நாளுக்கு பின் அவர் நம்மை உயிர்ப்பிப்பார், 3 நாளில் நம்மை எழுப்புவார், அப்பொழுது நாம் அவருடைய சமூகத்தில் பிழைத்திருப்போம், அப்பொழுது நாம் அறிவடைந்து கர்த்தரை அறியும்படி தொடர்ந்து போவோம், அவருடைய புறப்படுதல் அருணோதயம் போல ஆயத்தமாய் இருக்கிறது,
அவர் மழையை போலவும் பூமியின் மேல் பெய்யும் முன்மாறி பின்மாறி போலவும் நம்மிடத்தில் வருவார். கர்த்தர் எப்படி நம்மகிட்ட வரப்போறாரு? முன்மாறி போலவும் பின்மாறி போலவும். முன்மாறினா என்ன, பின்மாறினா என்ன அப்படின்னு நமக்கு தெரியும். Praise the Lord. Former rain, later rain. Former rain conditioned and prepared the land, and a later rain bearing the fruit for our own self. Amen. அதாவது பண்படுத்தவும் பயன்படுத்தவும் கர்த்தர் ஆயத்தமாயிருக்கிறார். முன்மாறி பண்படுத்துதல், பின்மாறி பயன்படுத்துதல். இப்ப உங்களுக்கு முன்மாறிய கொடுத்து பின்மாறிய கொடுத்து உங்களை எடுத்து தேவன் பயன்படுத்த போகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எத்தனை பேருக்கு வேணும்? எங்களை பண்படுத்தும் கர்த்தாவே, எங்களை பயன்படுத்தும். இது கடைசி நாட்கள். ஆமென். இப்ப இன்னைக்கு ஆவிக்குரியவர்களை நான் பார்க்கும் பொழுது, இங்கே அப்போ தேவன் அழைக்கிற பொழுது நான் ஆயத்தமா இருக்க ஆண்டவரேன்னு சொல்லும் போது, சொல்றதுக்கு முன்னால நம்ம என்ன செய்யணும்? நம்ம முன்மாதிரி முன்மாதிரி நம்ம மேல ஃபார்மர் ரெயின் நம்மளை வந்து இதை வந்து பண்படுத்துருச்சா? இந்த நிலம் பண்படுத்தப்பட்ட நிலமா, சரி பார்க்கப்பட்ட நிலமா, கற்கள் எல்லாம் எடுக்கப்பட்டிருக்கிறதா, இது விதைக்கிற விதையானது நல்ல நிலத்தில் விழுமா? அப்படியே விழுந்தாலும் அது கனி கொடுக்கும் பொழுது நல்ல ஒரு சுவை உள்ள ஒரு திராட்சை கனியை கொடுக்கிறதா இருக்குமா? தித்திப்பான ஒரு பழத்தை கொடுக்குமா, அல்லது கசப்பான ஒரு கனியை தருமா? அப்படிங்கிறதுக்காக தான் நிலத்தை பண்படுத்துவதற்காக தான் ஃபார்மர் ரெயின், முன்மாறி என்று வேதத்தில் சொல்லுகிறோம். அப்ப இனி ஒவ்வொரு ஆவிக்குரிய மனுஷனுடைய வாழ்க்கையிலும், ஒரு ஆவிக்குரியவர்கள் வாழ்க்கையில தேவனாகிய கர்த்தர் ஒரு சபைக்குள் ஜனங்களை கொண்டு வரும் பொழுது ஜனங்களை பண்படுத்துறார், பண்படுத்துறார். வந்த உடனே பண்படுத்துறாரு, போக அனுப்பும் போது பயன்படுத்த, பயனுக்கு என்று அனுப்புகிறார். நீங்கள் போய் சகல ஜாதிகளை சீசராக்கி பிதா குமாரன் பரிசுத்த ஆவி நாமத்தினாலே அவர்களுக்கு ஞானஸ்தானம் கொடுத்து நான் கற்றுக் கொடுத்த யாவையும் அவர்கள் கை கொள்ளும்படியாய் நீங்கள் போய் அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள். உலகத்தின் முடிவு பரியந்தம் சதா காலமும் நான் உங்களுடனே கூட இருக்கிறேன். இதுதான் சொல்றாரு. வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரம் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது என்று இயேசு சொல்லுகிறார். The power and authority given to me, given unto me. அதுதான் சொல்ல, நீங்கள் போங்க, நான் அந்த வல்லமையை கொடுக்கிறேன், அதிகாரத்தை கொடுக்கிறேன், நீங்கள் போய் சகல ஜாதிகளை சீஷராக்குங்கள். They also debate whether the references to days refer to the fact that their punishment will be less than permanent or a reflective of a false hope in its brevity. முதல்ல என்ன சொல்றாரு? Debate true repentance or partial blaming of God. ரெண்டாவது டிபேட், they also debate whether the references to days refer to the fact that their punishment will be less than permanent or reflect a false hope in its brevity. சில ஜனங்க பிரேவா, பிரேவிட்டினா துணிகரமா, ஆமா சுத்தனும் போனோம் செஞ்சோம் என்னப்போ அதெல்லாம் தேவனுக்கு தெரியும், நீங்க வேலையை பாருங்க. பிரேவிட்டி. அப்ப இது என்ன சொல்றாரு அப்படின்னா, ரெஃபரன்சஸ் டேஸ், இது வந்து இவங்க பர்மனண்டாவே, இவங்களுக்கு வந்து பனிஷ்மெண்ட் வந்து பர்மனண்டா, பனிஷ்மெண்ட் வில் பி லெஸ் தென்
a permanent. அப்படி இருக்குமா? அப்படி இல்லைனா reflective false hope into brevity. ஒரு முட்டாள்தனமான நம்பிக்கை. இன்னைக்கு ஆவிக்குரியவர்களாய் நம்ம என்ன நினைக்கிறோம்? என்னுடைய ஜெபம், நான் இன்னைக்கு ஜெபம் ஆரம்பிச்சிருக்கிறேன், என்னுடைய ஜெபத்தை எப்ப கர்த்தர் கேட்பார், என்னுடைய விண்ணப்பத்திற்கு என் தேவன் எப்பொழுது செவி கொடுப்பார், என்னுடைய கண்ணீரை எப்பொழுது துடைப்பார், என் வியாபுளத்தை எப்பொழுது மாற்றுவார், இதுதான் நம்முடைய வாழ்க்கையில ஓடிக்கிட்டு இருக்கு. பல நேரங்களில் கர்த்தரிடத்தில் திரும்பவும் மாறுங்கள். இனி அடிச்சாலும் யார் அடிக்கணும்? கர்த்தர் தான் அடிக்கணும். குணமாக்கினாலும் யார் குணமாக்கணும்? கர்த்தர் தான் குணமாக்கணும். அவர் நம்மை அடித்தார், அவரே நம்முடைய காயங்களை கட்டுவார். வாழ்க்கையில எல்லாமே என் இயேசு தான் அப்படின்னு நம்ம முடிவு பண்ண பிறகு எதை குறித்தும் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கையில உங்களுக்குள்ள ஒரு வருகிறதான ஒரு உணர்வு, உங்களுக்குள்ள வருகிறதான ஒரு வெளிப்பாடு, உங்களுக்குள்ள வருகிறதான ஒரு தூண்டுதல், உங்க இருதயத்துல, மனதுல, சிந்தனையில, யோசனையில நீங்க நினைச்சு பார்க்கணும். நம்ம என்ன செய்யணும்? நம்ம பேசும்போது அப்படியே பேசணும், ஆனா கொஞ்சம் ஃபில்டர் பண்ணி பேசணும், நல்லா இருக்கும் இல்லையா? சில நேரங்கள் நம்ம பேசும்போது யோசிக்கிறது இல்லை, பேசின பிறகு யோசிப்போம். பேசுறதுக்கு முன்னால யோசிச்சா அங்கு கலகம் உண்டாகாது, சமாதானம் உண்டாகும். அதை நம்ம பேச தவறோம், டக்குன்னு வாயை விட்டுறோம். அதைத்தான் இங்க என்ன சொல்றாரு, ரொம்ப தெளிவா சொல்றாரு. எப்போதுமே கிறிஸ்துவுக்குள் இருக்கிறவர்கள் நம்பிக்கை வேற, கிறிஸ்துவை சார்ந்திருக்கிறவர்கள், கிறிஸ்துவோடு இருக்கிற நம்பிக்கை வேற, கிறிஸ்து அல்லாதவர்கள் நம்பிக்கை வேற. இது ஒசியா என்ன சொல்றாரு? இட் இஸ்ன்ட் அன்யூஷுவல் ஃபார் த அக்யூஸ்ட் இன் த ட்ரையல் டு எக்ஸ்பிரஸ் ரிக்ரெட் அண்ட் ரிமோர்ஸ் ஃபார் வாட் தே டன் and to ask for another change. அவங்க என்ன செஞ்சாங்க, இப்ப என்ன நடந்துகிட்டு இருக்கு, இப்ப வாழ்க்கையில அவங்க என்ன வேணும், அவங்களுக்கு ஒரு another change. என் இயேசு என் வாழ்க்கையில எனக்கு கிடைச்ச பொக்கிஷம், ஒரு புதியம். Praise the Lord. அப்ப நீ ஆவிக்குரியவர்களாய் அந்த இயேசுவை நீங்கள் கண்டு கொள்வீர்களானால் உங்க வாழ்க்கையில அப்புறம் எல்லாமே சந்தோஷம்தான், எல்லாம் சமாதானம் தான், கர்த்தர்ல மாற்றி விடுவார். இதுதான் ஆவிக்குரிய வாழ்க்கை. சரி, இப்ப என்ன செய்ய போறோம்? The nation's false repentance. ஜனங்களுடைய பொய்யான மனம் திரும்புதல். ஆறாம் அதிகாரம் 1-3 வரைக்கும் நம்ம வாசிக்க போறோம், திரும்பி வாசிக்க போறோம். இப்ப இந்த ஜனங்க என்ன செஞ்சிட்டாங்க? God rejects the appeal. ஜனங்க தேவனை நோக்கி அப்பீல் பண்ணாங்க. God rejects the appeal. கர்த்தரை நோக்கி கூப்பிட்டாங்க, ஆனா கர்த்தர் என்ன செஞ்சாரு? அவர்கள் என்னை நோக்கி கூப்பிடுவார்கள், நான் அவர்களுக்கு செவி கொடுக்க மாட்டேன். ஏன்னா அவங்க என்ன செஞ்சாங்க? டூப்ளிசிட்டி. ஓகே, டூப்ளிகேட். இப்போ ஜெபம் பண்ணுங்க, எல்லாம் ஜெபம் பண்ணுங்கன்னா இந்த ஜெபம் எங்க இருந்து வரணும்? இன்னைக்கு நான் சொல்ற ஆவிக்குரிய வாழ்க்கையில கண்ணை மூடி ஜெபம் அப்படின்னாவே கண்ணை மூடுறது. அவருக்கு அவர்கிட்ட நீ பேசணும்னா உட்காந்துட்டு கால் ஆட்டிட்டு பேசிட்டு இருப்பியா? சொல்லுங்க பாக்கலாம். What is the respect you want to give to God? Bhakti yoda. Kangalai yeredupe maameru nerayan kangalai yeredupe kaalai thallaada ottaan
ஆவிக்குரிய காலங்கள். கண்களை ஏறெடுப்பேன். அப்படின்னா கண்ணை திறந்து இல்ல, கண்ணை மூடிட்டு இருதயத்தை திறந்து. இங்க ஒரு கண் இருக்கு, ப்ரைஸ் தி லார்ட். இங்க ஒரு கண் இருக்கு. ஆவிக்குரியவர்களாய் நிறைய காரியங்களை நம்ம கற்றுக்கொள்ள வேண்டியது அவசியம் என்று சொல்றாரு. நேஷன் என்ன பண்ணிட்டாங்க, God rejects the appeal. புரிஞ்சுக்கங்க, இதை எழுதி வச்சுங்க. 6 அதிகாரம், இது வந்து எவ்வளவு தூரத்துல நீங்க பார்க்கலாம், எத்தனை வசனங்கள் பார்க்கலாம் அப்படின்னா, 6 அதிகாரம் 1 தொடங்கி 7 அதிகாரம் 16 வசனம் வரைக்கும். இவங்க கேட்கிறாங்க, கர்த்தரே செய்தாரு, ரிஜெக்ட் பண்ணிட்டார். அப்ளிகேஷன் ரிஜெக்டட், அப்ளிகேஷன் ரிஜெக்டட். எப்படி இருக்கு யோசிச்சு பாருங்க. இப்ப ஏன் அப்ளிகேஷன் ரிஜெக்ட் ஆச்சு? Only their duplicity, but the sinful way they had treated their Lord. மனம் திரும்புதல் அப்படிங்கிறது என்ன? True and false, ரெண்டு தான் இருக்கு, negative, positive. True repentance, false repentance. இப்ப தேவன் விரும்புகிற மனம் திரும்புதல் எது? True repentance. இப்ப இங்க என்ன ஆயிடுச்சு? When you read these words, you get the impression that the nation is sincerely repenting and seeking the Lord. But when you read what God says, you see how shallow their confession really was. உள்ளது 3 வரைக்கும் மனம் திரும்பிட்டாங்க. அவருடைய புறப்படுதல் அருணோதயம் போல இருக்கும். அவர் முன்மாறிய போலவும் பின்மாறிய போலவும் நம்ம மேல வருவாரு, வாங்க புறப்பட்டு ஆண்டவர்ட்ட போவோம் அப்படின்னா, அதை கேட்டுட்டு கத்த சொல்றாரு, இப்ராஹிமே கூப்பிடுறாரு, உனக்கு என்ன செய்வேன் நானு, ஐயோ 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 ஐயோ, உனக்கு என்ன செய்வேன். அடுத்தது யூதாவே உனக்கு என்ன செய்வேன். ரெண்டாவது காரியம், சரி என்னதான் செஞ்சாங்க அப்படின்னு கத்தர்கிட்ட கேட்டா கத்தர் சொல்றாரு, அவங்க பக்தி காலையில காணும் மேகத்தை போல இருக்கு. பக்தி, அவங்க பக்தி. அடுத்த சொல்றாரு, காலையிலே காணும் மேகத்தை போலவும் விடியற் காலையிலே தோன்றும் பனியை போலவும் ஒழிந்து போகிறது. ஆகையால், ஆகையால் கத்தர் வெட்டல. கத்தர் யார் அனுப்புறாரு? தீர்க்க தரிசிகளை கொண்டு அவர்களை வெட்டினேன். எப்படி வெட்டினார் தெரியுமா? தீர்க்க தரிசி ஏன் அனுப்பினார்னா, கர்த்தர் ரீகன்ஃபர்மேஷன் பண்றார், போய் பாரு இந்த ஜனங்க பக்தி மேகத்தை போல இருக்கிறதா, விடியற் கால பனியை போல இருக்கிறதா அப்படின்ட்டு. பனி எப்ப பெய்யும்? விடியற் கால பனி பெய்யும். நம்ம நினைச்சுக்கிட்டே இருந்தோம்னா கொஞ்ச நேரத்துல வெயில் வந்துடும், பனி மறைஞ்சு போயிடும். ஆமா தானே? அப்ப இவன் பக்தி எப்படி இருக்கு? மேகத்தை போலவும் விடியற் காலத்து பணியை போலவும் அவங்க பக்தி இருக்குது. ஆகையால் தீர்க்க தரிசி அனுப்புகிறார், நீ போப்பா, போயிட்டு சும்மா கண்டவனையும் வெட்டாத, நீ போய் பாரு அவங்க பக்தி மேகத்தை போலவும் விடியற் காலத்துல பெய்யும் பணியை போல இருந்தா அவங்கள வெட்டு. தேவ பக்தி மேகத்தை போல அல்ல, பணியை போல அல்ல, அது கண்மலையாய் நிற்கணும். Praise the Lord. Praise the Lord.